हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नंबर इंद वीडियो ला वन रोल ट्यूब कूड एप्पडी पोडलाम अप्पडिंगरदा पाक्कलाम इदुक्कु वंदु ना वंदु डिस्को वायर एडुत्तिरुक्केन डिस्को वायरना अप्पडिये ओरु कलरल ओरु लाइन मारी नमक्कु कोड वरुम सरिंगला इदु वंदु नार्मल वायर विड ओरु 2 रूपाय 1 रूपाय अंद मारी कूड इरुक्कुम सिल कडैयिल ஈக்குவலாவே இருக்கும் ரெண்டுமே ஒரே ரேட்லயே கொடுப்பாங்க சரிங்களா இதுக்கு பாத்தீங்கனா 6.5 அடியில் 22 வயர் நம்ம கட் பண்ணிக்கணும் ट्यूब पाती नमुक किफ्टि रुपी रोल आलरे ना कुछ एटेंटी रुपीस नमु कल पाती ना चिना चिना चिन्हकल इे अलवकूँ चिना वो नम्बर कट पड़ी वचिकनों से नम्बर बेस मेल ट्यूब्स बेस पड़े वाक नमक वो ट्यूब वो देवपड़ा और स्केल एना रे मूनु नालु अंजी आरु आरे अब आरल मुड़ी मारि सरिंगला इदोड नम्ब कट पनिकला और वयर वंदु ना कट पनिते इदेपोल नम्ब 22 वयर सरिंगला इन्नोरु 21 वयर ना कट पनिते उंगलुक्कु काट्टुरेन इंद वयर फर्स्ट वयर नम्ब कट पन्नोट्टींगला अदे अदुक्कप्पुरम नम्ब वंदु स्केल यूस पन्न वेंडाम अंद वयरैये अलवा वच्चि अडुत्त वयर वंदु नम्ब कट पन्निरलाम சரிங்களா இன்னும் வந்து 20 வயர் நம்ம கட் பண்ணனும் 2 வயர் கட் பண்ணியாச்சு இன்னும் 20 வயர் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் வந்து 6 அடியில 22 வயர் நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வயரை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுக்கோங்க நார்மல் நார்மல் பாஸ்கெட் வந்து நம்ம எப்படி போடுவோமோ ரன்னிங் வேர் பாஸ்கெட்க்கு அதே போல தான் பேஸ் வந்து நம்ம போடணும் மேலே பின்னும் போல தான் மாறணும் ஈக்குவலா அதை மடிச்சுக்கோங்க ஒரு வயர் எடுத்து அது வந்து ஈக்குவலா மடிச்சிட்டு இப்போ இது வந்து ரன்னிங் வயர் சரிங்களா அதை வந்து இப்படி வைங்க அது எங்க முடியுதுன்னு பாருங்க எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த வந்து அப்படியே மடக்கிக்கோங்க இப்போ நாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் इप्पो टाइट कुडुत्तुरुंग इप्पो मेल इरुक्क वयरुम कीळ इरुक्क वयरुम ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத பாப்போம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு சோ அத அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம வந்து 22 வயர் கட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வயர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு அதே போல இரண்டாவது வயரையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா மடிச்சுக்கோங்க ஒவ்வொரு வயரையும் எடுத்து ஈக்குவலா மடிச்சிட்டு நம்மளோட ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா ரன்னிங் வயர்னா நம்ம வந்து கட் பண்ண வயர் இல்லாம ரோல்ல சுத்தி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த வயர் தான் ரன்னிங் வயர் அதுல வந்து நம்ம வந்து நாட்ஸ் மாதிரி போடணும் ஓகேவா ஜாயின் பண்ணி நாட் போடணும் இப்போ இது ரன்னிங் வயர் சரிங்களா रेंडावது வயரோ நான் ஜாயின் பண்றேன் இப்போ ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம் மேலேயும் கீழேயும் சரிங்களா இது ஒவ்வொரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம வயர் ஜாயின் பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிட்டோம்னா மேலே பின்னி கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து அது கரெக்ட்டா இருக்கும் சரியா இப்போ ரெண்டு வயர் ஜாயின் பண்ணிருக்கேன் இப்போ இதே போல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 22 வயரையும் ஜாயின் பண்ணனும் ரெண்டு வயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இன்னும் 20 வயரையும் இந்த ரன்னிங் வயர் ரன்னிங் வயர்ங்கிறது कट पड़ वयर कल कीक पातीवल मड़ी इत व नम्बर सैडल अलग विटद सर रे वयर ना जॉन पड़ी मी इन वयरे ना जॉन पड़े उटे ईक्वल मड़चिको वे नाट्स पड़नों सर रोम ईसिया नम्बर नार्मल रन्िंग वयर बास्केटी बेस पड़ोमो अदपोल पड़पर वयर ए ईक्वल मड़चें மடிச்சிட்டு இதல வந்து இத மடக்கிக்கோங்க மடக்கிட்டு நம்ம ஈக்குவலா மடிச்ச வயரை இதல போட்டு நாட்ஸ் போட வேண்டியதுதான் சரிங்களா போட்டதுக்கு அப்புறம் மேல இருக்க வயரும் இந்த ஒரு லைனுக்கு தான் நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் நமக்கு தேவைப்படாது மேல இருக்க வயரும் கீழ இருக்க வயரும் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஈக்குவலா இல்லனா ஈக்குவல் படுத்திக்கோங்க அது கொஞ்சம் முக்கியம் ஏன்னா நமக்கு முன்ன பின்ன வரும்
நம்ம பின்னி மேலே கொண்டு வரும்பொழுது மேலையும் கீழேயுமா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கலாம். மீதி இன்னும் 19 ஒயர் இருக்குது, நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், 22 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரன்னிங் ஒயரு அதாவது ரைட் சைடில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு, இது நம்ம அளந்து விட்டோம் இல்லைங்களா ஒயரு, இதையே அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லைனுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ சைடில் இருந்துச்சிங்களா ஒயரு, அதை எடுத்துக்கோங்க. அளந்துட்டு மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஒயர்ஸை கட் பண்ண, இப்போ இந்த ஒயர் அப்படியே மடக்கிட்டு நாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் போடுறோம். ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லைனுக்கு இருக்கு இல்லைங்களா ஒயர் சைடில், அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு முடிச்ச போட்டுருங்க. ஏன்னா இது வந்து நம்ம அடையாளத்துக்கு தான், ஏன்னா ஃபஸ்ட் லைனாக நம்ம போட்டிருக்கோம். இதான் வந்து நம்ம நடு லைனாகவும் எடுத்துக்க போகிறோம். பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 லைன் போட போகிறோம். 8 லைனில் ஒரு லைன் இது நடு லைனு, ஒரு பக்கம் வந்து 3 லைன் போடணும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 4 லைன் போடணும். நடு லைன்லேருந்து ஒரு சைடு 3 லைனும் ஒரு சைடு 4 டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 லைன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இதே போல் ரன்னிங் ஒயரில் நம்ம நாட்ஸ் போடணும். ஒயர் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு போடுங்க சரிங்களா. நல்லா மடியில் வச்சு நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ இது இழுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் சரிங்களா, அதனால கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டு போடுங்க. இப்போ இவ்வளோ தூரம் போட்டதுக்கப்புறம், இங்கே இதில் இருக்க எல்லா ஒயரோடையும் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் ஒயர் இருக்கு இல்லைங்களா அளந்து விட்டோம்ல, அதை அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடணும். நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் போட்டுட்டு கடைசி ஒயர் போடுறப்ப காட்டுறேன் சரியா. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இந்த லைனில் வந்து கடைசி முடிச்சு போடுறேன். போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஒயர் அளந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனா, அதில் அப்படியே ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து நடு லைனு, நடு லைனுக்கு இந்த சைடு ஒரு லைன் போட்டிருக்கேன், இன்னும் வந்து 3 லைன் போடணும். அதே போல் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 லைன் போடணும். டோட்டலாக நம்ம 8 லைன் போடணும் இல்லைங்களா, அதனால் இப்போ வந்து இது வந்து நாட் போட்டிருக்கிறதுனால இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு, இது அளவாக எடுத்துக்கோங்க. அளவாக எடுத்துட்டு எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல முடியுதா. ஸோ இந்த இடத்த வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அப்படியே நாட்ஸ் போடுங்க. நாட்ஸ் போட்டுட்டு சைடில் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதை வந்து அளந்து கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ எப்படி நம்ம செகண்ட் லைன் போட்டோமோ அதே போல் போட வேண்டியதான் ஓகேங்களா. டோட்டலாக 8 லைன். இப்போ தேர்ட் லைன் நம்ம போடுறோம். நடு லைனாக கணக்கு பண்ணிக்கோங்க. நடு லைனுக்கும் ஒரு சைடு 4 லைனும் இன்னொரு சைடு 3 லைன் போடணும். அப்போ தான் நமக்கு டோட்டலாக வந்து 8 லைன் வரும். நடு லைனுக்கு இந்த நாட்டு போடுறீங்க இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ இதே போல் நான் இன்னும் 2 லைன்ஸ், இப்போ ஃபஸ்ட் லைன் இந்த ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான், ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3, 4 போட்டு அதே போல் இந்த சைடும் 3 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா. போட்டுட்டால் நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து நான் 8 லைனும் பின்னிட்டேன் சரிங்களா. நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா நடு லைன்னு சொல்லிட்டு, நடு லைன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதுக்கு இந்த சைடு 1, 2, 3, 4 லைனு, அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 லைனு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 லைனு, நான் 8 லைன் வந்து பேஸுக்கு பின்னிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம பின்ன போகிறது கூடையோட மேல் பாகம் சரிங்களா. ஒரு 1, 2, 3 ஒயர் விட்டுட்டு 4வது நாட்லேருந்து வர ஒயரில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரன்னிங் ஒயரு, இதை எப்படி மடக்கிக்கோங்க. கொஞ்சம் இப்படி விட்டுட்டு இந்த சைடில் கொஞ்சம் விட்டுட்டு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த ஒயரில் வந்து நம்ம நாட் போடலாம் சரி. நாட்டு வந்து இந்த 4வது நாட்லேருந்து வர ஒயரில் வச்சு நம்ம நாட் போடலாம்.
अब कंटिन्यूवा नम्बर इतना पाती कॉर्नर टर्न पड़ोसा फर्स्ट कॉर्नर इतना नम्बर टर्न आगे ना इलायर पिन्नी कॉर्नर टर्न पड़े इतना काटे सर इत फर्स्ट कंटिन्यूवा नम्बर पिन्नों वो कॉर्नर टर्न आगे और वलेज मारे अवलोदा सर ना इतना काटे इतना फर्स्ट कॉर्नर वो टर्न आगुद सर इवो दूर वोर पिन्हों सैडल वह वयर वे पिन्नपो अब वलेच मारे नम्बर को कुछ अड्जस्ट पड़ी पिन्नों अवलोदा सरिंगा इतना मुकोण मारे कदा फर्स्ट कॉर्नर इेपोल और कॉर्नर टर्न आगे मूण मूणा इंत नर नालू कॉर्नर ना टर्न पड़े फुला रन्निंग वयर वे फा पिन्टे वर वा अब रनिंग वो वो वयरो नाट्स पटिटे नम्बर स्टार्ट पड़ोला अंदर मोद लाइन वाक ना पिन्नी वो नम्बर एनीपड़ मुड़ी पिन्नोंडल को नम्बर कंपा वो एनीपड़ी मुड़ी पेटा पड़नों रोम ईसिदा ना वो इतना काटे सरिया इप्ली पिन्नी वो नम्बर नुलाइनुकटी मुड़ी अब वो रे सैडलें अवत विटर नमुक बेस वाक मुड़ी वो देवपड़ों नुलाइन यद अब अदक नम्बर अवत विटा सर कंटिन्यूवा पिन्नी इो नो पिन्न इत वो स्टार्ट पड़ोसा अंजमा वयर विटोल अम्बर पिन्न वय लाइन वो सुरुक विटरल पिपक अब सुरुक और मूणु मुड़ी नाल मुड़च के वो नम्बर सुरुक विटा इतनी इंपीपड़ी मुड़ी नंब पड़पर सर इत अस्ट पटोली नाट अट वो इप मेल वयरे वो अब लूसा इतना इतने रन्िंग वयरी अब वो आपोसिट डेरक्षन को नम्बर लूस पड़ोला अद विल वयरे इतने विवलोदांग गैप वो विवलोदा इत इडमों टट को टट को ना इत विटीन इतनी रन्िंग वयर वो नम्बर पिपकम पिपक पिपक वयरे वो अब पिपे को मेलिंग वयर अटोड़ इनमें नंबर सर रेन नंबर बेस मुड़चिटे रेन अदरम ट्यूब सुरुपो इंतन पाती कंटिन्यूवा वो ना पटिटे इतनीपड़ मुड़ी पड़े इटे काटे उ इतना एनीपड़ी मुड़च वो अंदर ना उटे वयरिंगा वो नाल अंज मुड़च के वो नम्ब पिन्नी लाइन वो नम्बर सुरुक विटरल कुछ दान नम्ब वयर विटरों की सुरुग्रा ओके सेम कलर नम्बर एप्ली सुरुकल सर ना वो पिन्नी लाइन इन सुरुक अभी सुरुक इतर कलर नम्बर बेस मेल पिन्न नम्ब पिन्नी सुरुकल की सुरुकल इंब वो मेल वो वे कलर अब नम्बर पिन्नी लाइन वो सुरुक विटरों सर इत फा पिन्नी एनीपड़ी मुड़ी पड़े इतना ना उटे पाती रेन ना फा पिन्नी वो एनीपड़ी मुड़ी पेटे नम्बर वो रन्िंग वयर वो कट पड़ी विटरल कट पड़े मेल वो नम्बर वो ट्यूब सुरकनोंला सोल इतल रन्िंग वयर देवपड़ा मेल वो नाल लाइन पिन्को नम्बर यूस पाक सर फिनी पड़पुद वो एनीपड़ी मुड़च अब मेल वयरे लूस पड़े अब आपोसिट डेरक्षन रन्िंग वयरे को रोम ईसिदा रे टाइम नहीं प्राक्टी पड़ी करेक्टा वं पाटी इतना नम्बर पिन्न लाइन इंसम इतना कतिकोल वे ना कट पड़ी विटरल रन्िंग वयरे कट पड़े सरवु वयर सर इत एक्स्ट्रा वयर नम्बर कट पड़ोल अीकू सुल सेम कलर ते ना मुड़च के सुरुक विटर
इप्पो इधक मेला रनिंग वायर इल्ला ट्यूब्स अरुगनो प्लस वंदु नम्बर इंद इडत्तुल वंदु क्रास का इधक मेला रनिंग वायर कडैयादु मेले मट्टुम दान ओके इंगला इप्पो वंदु इंदो कॉर्नर टर्न पण्ण वल्लींगला अदुक्कु पक्कत्तुल अदु फर्स्ट मुडिच्चा नम्बर पोट्टुरुपोम इल्लींगला एडुत्तुकोंगा अंद वायर एडुत्तुकोंगा अदुक्कु पक्कत्तुल इरुक्कुर वायरैयुम एडुत्तुकोंगा पक्कत्तुल इरुक्कुर रेंडु वायरै सेर्त्तु ओरु नॉट पोडणुम इतकम क्रास् क्रासा वो नमक सर इतवर रन्िंग वयर कूड़े मारे वो इतकमेल क्रास् क्रासा वो सो नम्ब पक रे वयरे वे नाटे वरण इंद रे वयर रे वयरे वे नाट पक पक रे वयरे वेड़ो अब वो कुछ अड्जस्ट पड़ी पड़े मारि नम सा पड़े मारि कुछ अड्जस्ट पड़ी ऐसा पकमे रे वयरे वेड़ोल एल इतम इत रे वयर सर सुतल ना वो पिन्टे काटे उ सर रे वयर वे इटम वाक இந்த ரெண்டு வயரை வச்சு நம்ம வந்து ரெட்டப்படையில தான் போட்டுறோம் 22 வயரை பிளஸ் இந்த சைடு வந்து 8 அதனால கரெக்ட்டா இருக்கும் சரிங்களா பக்கம் பக்கமா இருக்கிற ரெண்டு வயரை வச்சு நான் நாட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பக்கம் பக்கமா இருக்கிற ரெண்டு வயரை வச்சு நான் இந்த இடத்துல நாட் போட்டுட்டேன் சரிங்களா எல்லா இடத்துலயும் எல்லா பக்கமும் போட்டாச்சு நாலு பக்கமும் நான் போட்டுர்க்கேன் இதுக்கு மேல வந்து நம்ம டியூப்ஸ் இருக்கணும் டியூப் பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா சின்ன சின்னதா இருக்குறத வந்து நம்ம ஒவ்வொரு இதலயும் உள்ளுக்குள்ள வந்து சொருகிடலாம் இப்போ ஒரு நாட் எடுத்துக்கோங்க ஒரு நாட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு வயர் இருக்கும் சோ அந்த ரெண்டு வயர்லயே வந்து நம்ம இந்த டியூப் வந்து சொருகிடலாம் சரிங்களா இதே போல எல்லா வயர்லயும் வந்து நம்ம சோறிக்கிடணும் சரிங்களா இந்த ஒவ்வொரு நாட்ல இருந்து வர ரெண்டு ரெண்டு வயர் இருக்கு இல்லீங்களா அதுல எல்லாத்துலயுமே சோறிக்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம பக்கம் பக்கமா இருக்க ரெண்டு நாட்ல இருந்து வர வயரை வச்சு நாட்ஸ் போடணும் இப்படி நம்ம சொருகிட்டோம் இல்லீங்களா இப்போ இந்த நாட்ல இருந்து வர வயரையும் இந்த நாட்ல இருந்து வர வயரையும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாட் போடணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் நம்ம கிராஸ் கட் கூடைக்கு போடுவோம் இல்லீங்களா அது போல இப்போ இதுக்கு மேல எல்லாமே அப்படி தான் போடணும் சரிங்களா சரியா இப்போ வந்து இந்த நாட்ல ரெண்டு வயர் இருக்கு இல்லீங்களா இதுலயும் வந்து நம்ம சொருகிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு வயரும் இதுல இருந்து ஒரு வயரும் வரும் சோ இந்த இடத்துல ஒரு நாட் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா இது போல தான் நம்ம போடணும் இதுக்கு மேல போடுறதும் அப்படி தான் நம்ம போடுவோம் சரிங்களா இப்போ இதுல இருந்து ஒரு வயர் வந்துச்சா இப்போ இதுல இருந்து ஒரு வயர் வருது இந்த நாட்ல இருந்து ஒரு வயர் வருது சோ இதுல வந்து டியூப் சொருகிட்டு நம்ம போடணும் ஓகேங்களா நாலு பக்கமுமே இதே போல தான் போடணும் அடுத்த ரோவும் நம்ம இதே போல தான் போடணும் ஃபர்ஸ்ட் நான் இத போட்டுட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா பக்கமும் நம்ம போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயும் வந்து இதே போல நம்ம சொருகிட்டு போட வேண்டியதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் தான் நம்ம வந்து மூணு நாட் அந்த மாதிரி டிசைன் இல்ல இது சிங்கிள் சிங்கிள் நாட்ல வந்து நம்ம நாட் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் கூட வந்து சீக்கிரமே நமக்கு முடிஞ்சிரும் ஏன்னா வந்து டியூப்ஸ் இருக்குறோம் இல்லீங்களா ஒவ்வொரு பின்னலும் போடாம
பாத்தீங்கன்னா இதுல ஒரு வயர் வருது, இதுல ஒரு வயர் வருதா. சோ இதுலயும் டியூப் சொரிக்கணும், இதுலயும் டியூப் சொரிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு சுத்து ஃபுல்லா போட்டுட்டு, இப்போ இதுல நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு மேல ஒரு சுத்து ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலையும் வந்து நம்ம இதே போல தான் ஒவ்வொரு நாட்ல இருந்து ரெண்டு ரெண்டு வயர் வரும். சோ வந்து இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு இடையில ஒரு நாட், இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு டியூபை சொருகிட்டு நாட் போடணும். ஒவ்வொரு இதுலேயும் டியூபை சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்ஸ் போட வேண்டியதான். சரிங்களா, நான் வந்து ஒரு சுத்து ஃபுல்லா பின்னிட்டு காட்டுறேன். ஒரு சுத்து ஃபுல்லாக வந்து இது போல் நான் நாட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே அப்படி தான். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஒயர் வந்திருக்கு, இதுலேருந்து ஒரு ஒயர் வந்திருக்கா. ரெண்டுத்துலேயும் எடுத்துட்டு டியூப் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த பேஸ்கெட்டு. பேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்கு போடுற மாதிரி தான் பேஸு. ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து நம்ம டியூப் வந்து சொருகிறோம். சரிங்களா, இப்போ இந்த கேப்பில் சரியா, இப்போ ஒவ்வொரு அடுக்குமே இப்படி தான் வரும். நான் வந்து ஒரு சுத்து ஃபுல்லாக ஒரு சுத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டியூப் சொருகி நான் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். பார்க்க வந்து நல்லா அழகாக வரும் இது போல் நம்ம போடும் பொழுது. சரிங்களா, ஒவ்வொரு ஒயர்லேயுமே டியூப் சொருகணும். சரிங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கிற சின்ன கூட தான் இல்லைங்களா, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம சொருகி சொருகி நாட்ஸ் போட வேண்டியதான். இதுக்கு மேலே வந்து எல்லாமே கிராஸ் கிராஸாக வர இடம் தான் நம்ம நாட்ஸ் போடுறோம். சரிங்களா, மேலே கொஞ்சம் தூரம் பின்னத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நாட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் கொஞ்சம் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக ஒயர் சொருகிட்டு ஒரு சுற்று ஃபுல்லாக டியூப் சொருக்கிட்டு நாட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு நாட்லேருந்து வர ரெண்டு ஒயர்லேயும் நான் வந்துட்டு டியூப் சொருகி நாட் போட்டுட்டேன். சரிங்களா, இது வந்து நம்ம பக்கம் பக்கம் இருக்கிற ஒயரை வச்சு போட்ட நாட்டு. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டியூப் சொருக்கி ஒரு லைன் போட்டிருக்கேன். சரிங்களா, இதே போல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்த ஒயரில் டியூபை சொருகி நான் வந்து மேலே வந்து இந்த ரெண்டாவது, அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாவது லைனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு சைடு வந்து ரெண்டாவது லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுக்கும் இதுக்கும் இடையில வர்றது வந்து தேர்ட் லைன். ஒன்று ரெண்டு, இப்போ தேர்ட் லைன். இதுக்கு ரெண்டுலேயும் வந்து நம்ம டியூப் சொருகணும்னா எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே வந்து சொருகிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்குதா, ஸோ அதில் வந்து ஒரு நாட் போடணும். சரியா, இப்போ கவுண்ட் பண்ணும்பொழுது ஒன்று ரெண்டு மூணு, இதே கிராஸாக கவுண்ட் பண்ணும்பொழுது 15 முடிச்சு வந்து நமக்கு இருக்கணும். அது போல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம வந்து டியூபை சொருகிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போடணும். இதில் வந்து டியூப் சொருகிட்டு போட வேண்டியதான். நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சொருகி வச்சேன் டியூபு, நம்ம இழுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம்னா நம்ம வந்து நாட் போட போகிறோம், அவ்வளோதான். கிராஸ் கட் கூட எப்படி போடுவோமோ அதே போல் தான் இதுக்கு மேலே டியூபை சொருகிட்டு கிராஸாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம நாட்ஸ் போடணும். சரிங்களா, நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கூடையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் சொருகி நாட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னணும். இப்போ இந்த நாட்டோட சேர்த்தோம்னா இது வந்து நம்ம ரெண்டு நாட்லேருந்து வர ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா. இதுலேருந்து கவுண்ட் பண்ணோம்னா மேலே பார்த்தீங்கன்னா 15 நாட்டு இருக்கும். கிராஸாக கவுண்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 15 நாட்டு இருக்கும். இதுக்கு மேலே இருக்க ஒயர்லலாம் நம்ம என்ன பண்ணணும், நார்மல் நாட்டு போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரிங்களா, இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் நம்ம வந்து டியூப் சொருகிருக்கோம். அதுக்கு மேலே கீழே ரெண்டு லைன் பின்னோம் இல்லைங்களா, அதே போல் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன வேண்டியது தான். இப்போ பாருங்கள், எங்கே வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
और नाटे कुछ वयर विटे ना एपोद स्टार्ट पड़ोपोल स्टार्ट पड़को इतना एल वयर नंब वीटर वाणीदा और नाटल वन रेयरिंगा एल वयर वीटरण पकं पकड़ा कुछ दूरमा नम्बर अड्जस्ट पड़ी पड़े मारि ओके नाटमें अड्जस्ट पड़ी पड़े मार आना एल वयर नंब वाटरण சரியா இது போல நம்ம வந்து ஒவ்வொரு வயரும் இருக்கீங்களா ஒவ்வொரு வயரோடே நம்ம நாட்ஸ் போட்டுட்டே வர வேண்டியதா இந்த ரன்னிங் வயர் வச்சு இந்த இடத்துல வரும் பொழுது ஏணிப்படி முடிச்சு நம்ம போட்டுறணும் போட்டுட்டு நம்ம வந்து வயர் கொஞ்சம் சின்னதா வர வரைக்கும் நம்ம பின்னலாம் ஒரு நாலு லைன் அந்த போல நாலு இல்ல அஞ்சு லைன் வரைக்கும் கூட நம்ம பின்னலாம் ஓகேங்களா நமக்கு வந்து வயர் பாத்தீங்கன்னா இந்த அளவு இருக்கு சோ நம்ம வந்து ஒரு நாலு லைன் இல்ல அஞ்சு லைன் வந்து பின்னிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாவே வந்து ரன்னிங் வயர் வச்சு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் நான் பின்னிட்டேன் சரிங்களா எல்லா நம்ம பின்னிட்டு வந்த லைன்லயே வந்து இந்த வயரை வந்து சரி கொஞ்சமா விட்டுறணும் இல்லீங்களா அது வந்து நம்ம பின்னிட்டு இருந்த லைன்லயே வந்து சொருகிடலாம் சொருகிட்டு ஒரு 4 5 முடிச்சுக்கு எப்பவும் போல சொருகி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு 4 முடிச்சுக்கு வந்து நான் சொருகினேன் இப்போ நான் வந்து ரெண்டு தான் சொருகி இருக்கேன் மீதி வந்து நம்ம சொருகிடணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு நான் போட போறேன் சோ மேல இருக்க வயரை லூஸ் பண்றேன் இந்த வயர தூக்குறேன் ரன்னிங் வயர ஆப்போசிட் சைடு கொண்டு வரேன் ஓகேவா கொண்டு வந்து இந்த கேப்ல இத உள்ளுக்குள்ள விட்டுருங்க விட்டுட்டு இத வந்து இதுல வில்லுக்குள்ள இந்த இதுல விட்டு அப்படியே இழுத்தலாம் இப்போ டைட்டா ஆக்கிடுங்க நல்லா டைட்டா இழுத்து விட்டுருங்க டைட்டா இழுத்ததுக்கு அப்புறம் ரன்னிங் வயர் பாத்தீங்கன்னா பின் பக்கம் இருக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் பின் பக்கம் இருக்கும் பின் பக்கமாவே கொண்டு வந்து அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா வயர்ஸ் வந்து சின்னதா வர வரைக்கும் நம்ம பின்னலாம் நமக்கு சொருகிறதுக்கு வந்து கொஞ்சம் வயர் இருந்தா போதும் இல்லீங்களா சோ நம்ம வந்து ஒரு 4 முடிச்சு அதிகபட்சம் 5 முடிச்சு வரைக்கும் நம்ம பின்னலாம் ஓகேங்களா சில இடத்துல வந்து வயர் அதிகம் இருக்கும் சில இடத்துல கம்மியா இருக்கும் ஏனா இந்த இடலாம் நம்ம கிராஸ் கட் மாடல்ல பின்னிருக்கோம் இல்லீங்களா அதனால சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பின்னிக்கலாம் ना वो इतर सुत फा पिन्टक वो एनीपड़ मुड़च वो अत नाटे वो ओर लाइन मुड़को नम्बर वो एनीपड़ मुड़ता वो मुड़कों कीलना एप्डीट रे लाइनपोल ना इतना एनीपड़ मुड़ी पेपल इन रेन इला मूण ना पिन्टे उटें सरिया टोटला नाल लाइन इले अंजुन वो नम्बर ओकेवा उयर सल इंडल जास्तिया सब इतना कमिया तक मारे नम्बर पाक ओके पिन्टे काटें இப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4 லைன் போட்டுறேன் அதுக்கு மேல வந்து வயர் எல்லாமே சில இடத்துலலாம் பாருங்க ரொம்ப சின்னதா ஆயிடுச்சு சோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணி ரன்னிங் வயர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் ரன்னிங் வயர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த வயர்க்குள்ள விட்டு இதுக்குள்ள விட்டு டைட்டா இழுத்துறங்க இப்போ ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுறோம் நம்ம முடிச்சிட்டோம் இல்லீங்களா அதனால கட் பண்ணி விட்டுறலாம் கொஞ்ச தூரம் விட்டு கட் பண்ணிட்டு நம்ம பின்னிட்டு வந்த லைன்லயே வந்து சொருகிடலாம் இத இருக்கு இல்லீங்களா ஒரு நாலு நாட்டுக்கு வந்து சொருகி விட்டுறலாம் நாட்டு சொருகிட்டு ரன்னிங் வயர் கொஞ்சோண்டு இருக்கு இல்லீங்களா ஃபுல்லா சொருகுறா இருந்தாலும் ஓகே தான் நான் ஒரு நாலு நாட்டுக்கு முடிச்சிட்டேன் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ள மடக்கன மாதிரி நம்ம வந்து சொருகி விட்டுறணும் ஓகேங்களா நான் இப்போது ரன்னிங் வயருக்கு சொருகுவோம் இல்லீங்களா அதே போல இந்த லைனை விட்டுட்டு இந்த நாட்ல வந்து நம்ம சொருகிடணும் அதுக்கு கீழே ஒரு லைன் தான் இருக்கு சொருகிட்டு அதுக்கு மேல இப்படி கிராஸா ஒரு நாட்ல வந்து சொருகிட்டு விட்டுறலாம் சரிங்களா ரெண்டு நாட் இல்ல மூணு நாட்க்கு நம்ம வந்து சொருகுனா போதும் ஏனா இதுக்குல வந்து அதுக்கு மேல சொருக முடியாது ஏனா டியூப் வந்து ஃபுல்லாவே சொருகி இருக்கிறதுனால இது வந்து அதுக்கு மேல வந்து நம்ம சொருக முடியாது சோ வந்து இதே போல ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ள நமக்கு மடங்கன மாதிரி வரும் சரிங்களா
இதுபோல வரும் சோ வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாமே நான் சொருகி விட்டுட்டேன் சரிங்களா ஒயர்ஸ் எல்லாமே ஒரு 4 முடிச்சு 3 முடிச்சு இது போல சைடுல அந்த போல சொருகிருக்கேன் இதுல 2 முடிச்சு சொருகிட்டு சைடுல அப்படியே சொருகிருக்கேன் சரிங்களா இது போல சொருகிட்டேன் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ எல்லா எக்ஸ்ட்ராஸ் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் சரிங்களா பாஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பூஷணிக்காய் கூடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து டியூப்ஸ் ஒருக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போடுறதுக்கு பத்தாது இந்த ரோலில் வந்து எனக்கு இவ்வளோ தான் மீதி இருக்குது சில ரோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நான் ஆல்ரெடி வந்து இதே கலர் ஒரு டைம் வாங்கிட்டு ஒரு கூடை போட்டுட்டு எனக்கு வந்து பேலன்ஸ் ஒயர் இருக்குது ஸோ நான் வந்து அதில் ஹேண்டில் போடலான்னு இருக்கேன் பார்த்தீங்களா ஏன்னா கண்டிப்பாக இது பத்தாது அதனால் நீங்கள் வந்து இந்த கூடை ட்ரை பண்ணிங்கன்னா அதே ரோல் கலரில் வந்து இன்னொரு ரோல் வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டிலுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரோல் யூஸ் பண்ணி ஹேண்டில் போட்டுக்கலாம் அதுக்காக தான் ஓகேங்களா எனக்கு பத்தலை நான் ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வாங்கும்பொழுது எந்த கலர் எடுக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சில ரோலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் அதிகமாகவே இருக்கும் நம்ம ரெண்டு ரோலுக்கு கட் பண்ணுறோம் இல்லைங்களா 24 ஒயர் 24 ஒயர் இந்த கிராஸ் கட் கூடைக்கெலாம் கட் பண்ணும் பொழுது சில ரோல் தீந்துரும் சில ரோலில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போடுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்கும் ஸோ அதனால் பேஸ்கெட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஹேண்டில் போடுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் வந்து போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் வந்து போடுங்க ஏன்னா வந்து ஒரு ரோல்லே வந்து இந்த பேஸ்கெட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்து பத்தலை அதனால தான் இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு வந்து நான் 2 ஒயர் ஹேண்டில் தான் போடலான் இருக்கேன் உள்ளுக்குள்ள வந்து ஒயர் கொடுத்து போடலான்னு இருக்கேன் ஓகேங்களா இதுக்கு வந்து எந்த ஹேண்டில் போட்டாலும் அழகாக தான் இருக்கும் முறுக்கு ஹேண்டிலாக இருக்கட்டும் இல்லை 4 ஒயர் ஹேண்டிலாக இருக்கட்டும் எது போட்டாலும் இதுக்கு அழகாக தான் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டியூப் பேஸ்கெட்டு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து கலர் நான் வந்து இந்த டிஸ்கோ ஒயர் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் ஒயர் எடுக்கும் பொழுது ஒயர் ரோலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து டிசைன் கொடுத்துருக்கு இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும் ஸோ ஒயர் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பேஸ் பாருங்கள் நல்லா அகலமாக போட்டிருந்தோம் இல்லைங்களா இது லஞ்ச் கூடைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ